ஸ்பைசி செஃப் நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் முட்டைகோஸ் பீன்ஸ் பொரியல் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொரியல் எல்லார் கல்யாண வீட்லயும் இந்த பொரியல் கண்டிப்பா இருக்கும் வாங்க நாம இப்ப கல்யாண வீட் ஸ்டைல்ல இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இந்த பொரியல் செய்ய கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டைகோஸ் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி இருக்கேன் மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு கருகாப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் நம்ம கருகாப்பில் சேர்த்துக்கலாம் கருகாப்பில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வணக்கி விட்டுக்கறேன் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வணக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் பொன்னிறமா மாறிடுச்சு இப்ப நான் எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க இப்ப எடுத்து வச்சிருக்க கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கங்க எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா காய்கறியில நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுக்கங்க இந்த காயெல்லாம் எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க இப்ப நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறிக்கிறேன் கிளறிட்டு இப்போ நான் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு அவ்வளவுதாங்க ஒரு 10 மினிட்ஸ் காய் வேகட்டும் காய் வேகும்போது அப்பப்ப கிளறி விட்டுக்கங்க இல்லேனா அடி புடிச்சிரும் 10 மினிட்ஸ் ஆயிருச்சு காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நான் கடைசியா எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் பூ சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் பொரியல் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் எல்லாமே ஒரே பொரியலில் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தானது நீங்களும் இந்த பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்